ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ தெய்வத்தின் குரல் பூமா தேவியின் பிரார்த்தனை இப்படி சாகிர சமயத்தில்தான் நரகாசுரன் தான் அழிந்த தினத்தை லோகமெல்லாம் மங்கள ஸ்நானம் பண்ணி மங்கள உற்சவமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று வேண்டிக் ஒரு வெர்ஷன் பரம மங்களம் கங்கா ஸ்நானமே அந்த ஸ்நான புண்ணியம் எந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுகிறவருக்கும் அன்றைய தினத்தில் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டான் இன்னொரு கதைப்படி நரகனின் தாயாரான பூமாதேவி இப்படி பிரார்த்தித்து வரம் பெற்றதாக இருக்கிறது முன்னையே சொன்ன மாதிரி சாக்சாத் பரமாத்மாவின் கையில் முக்திக்கு போகிற நிலையில் இருக்கிற நரகன் இப்படி லோகோபகாரமாக வரம் விசேஷம் எதுவும் தெரியவில்லை அவனுடைய பெற்ற தாயார் இப்படி கேட்டாளென்றால்தான் அது மகா உசத்தி என்று தோன்றுகிறது தன் பிள்ளை எத்தனையோ வருஷமாக லோகத்தை அழவைத்ததற்கு வைத்ததற்கு எதிர்காலத்தில் வரப்போகிற அத்தனை வருஷமும் ஜனங்கள் அவன் பேரை சொல்லிக்கொண்டு தங்கள் வாழ்க்கை போராட்ட அழுகைகளை மறந்து ஆனந்தமாக பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இப்படி வரம் கேட்டாள் தன் பிள்ளை போன தினத்தில் எல்லோருக்கும் கங்கா ஸ்நானம் புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று பூமாதேவி கேட்டுக்கொண்ட விசேஷம் தான் இன்றைக்கும் நாம் தீபாவளியன்று கங்கா ஸ்நானம் செய்வது உறவுக்காரர்கள் போய்விட்டால் ஸ்நானம் பண்ணுவது வழக்கம் எதுவாவது உபயோகமில்லை என்று முடித்துவிட்டால் முழுக்கு போட்டுவிட்டேன் என்கிறது இதனால் தான் செத்து போனதாலேயே லோகத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணின நரகாசுரனை எத்தனை பேரும் எத்தனையோ தலைமுறைகளாக உறவுக்காரனாக நினைத்து வருஷா வருஷம் அவனுக்காக முழுக்கு போடும்படி அவனுடைய அம்மா செய்திருக்கிறாள் ஆனால் இது துக்க முழுக்கு இல்லை சந்தோஷம் முழுக்காக இருக்க வேண்டும் என்றே அவள் இதை மங்கள ஸ்நானமாக அதாவது எண்ணெய் தேய்த்து கொண்டு செய்யும் ஸ்நானமாக பண்ணினாள் துக்க முழுக்கானாலும் உபவாச விரதானுஷ்டானத்துக்கான மடியான ஸ்நானமானாலும் பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும் ஆனால் இதுவோ சந்தோஷமான பண்டிகை அல்லவா அதனால்தான் எண்ணெய் தேய்த்து அப்புறம் வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றும் வித்தியாசமாக அவள் வரம் வாங்கி வைத்திருக்கிறாள் ஐப்பசி மாதம் அடைமழை என்பது வச்சனம் அதிலே எண்ணெய் தேய்த்து பச்சை தண்ணீர் ஸ்நானம் செய்தால் குளிர் நடுக்கும் ஜலதோஷம் ஜுவரம் வரும் நரகாசுரனை சபிப்போம் அதனால்தான் ஹிதமாக சௌக்கியமாக வெந்நீர் ஸ்நானம் பண்ணும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறாள் இதில இன்னொரு புதுமை சூரியோதயத்துக்கு முன்னாடி அபியங்கனம் எண்ணெய் குளியல் பண்ணக்கூடாது என்பது விதி ஆனாலும் இதற்கு வித்தியாசமாக ஒரு விதி சாக்ஷாத் பகவானிடமிருந்து வரமாக வாங்கிவிட்டாலே பிள்ளையை பற்றி விசேஷமாக நினைக்க தூண்டும் என்று பூமாதேவி நினைத்தாள் அதனால்தான் தீபாவளி ஒரு நாளில் மட்டும் சூரியோதயத்துக்கு முந்தி அருணோதய காலத்திலேயே தைல ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று வரம் கேட்டு அதற்கு பகவானின் அங்கீகாரத்தை பெற்றாள் அருணோதயம் என்றால் அருணனின் உதயம் அருணன் என்பவன் சூரியனுடைய தேரோட்டி அவன் ஒரே சிவப்பாக இருப்பான் நல்ல சிவப்புக்கு அருண என்றே பெயர் ஆன வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்கிறது போல சூரியன் அடிவானத்தில் தெரிகிறதற்கு ஒரு முகூர்த்த காலத்துக்கு முந்தியே அங்கே சிவப்பு பரவ ஆரம்பித்து தான் அருணோதயம் என்பது ஒரு முகூர்த்தம் என்பது இரண்டு நாழி அதாவது நாற்பத்தி எட்டு நிமிஷம் தீபாவளி அன்று சூரியோதயத்துக்கு ஒரு முகூர்த்தம் முந்தியே எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் விடுவதற்கு முன்னால் அபியங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ராத்திரி இரண்டு மணி மூன்று மணிக்கு ஸ்நானம் செய்வது தப்பு இந்த ஸ்நானத்திலே நாம்

வியாரிகள் புது கணக்கு ஆரம்பிக்கிறார்கள் இதிலேயும் பூமாதேவியின் பெருமை தெரிகிறது தன்னை எந்த தினசிலும் பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் சக்களத்தியான ஸ்ரீதேவிக்கும் பரமேஸ்வரனின் பத்னி ஸ்நானத்தில் நினைக்கப்படும் கங்காதேவிக்குமே பண்டிகையில் சம்பந்தம் இருக்கும்படி செய்திருக்கிறாள் கங்காதரன் என்று ஈஸ்வரனுக்கு பேர் இருப்பதால் கங்கை என்றவுடன் சிவ சம்பந்தமானது என்று தோன்றினாலும் அதற்கு விஷ்ணு சம்பந்தமும் நிரம்ப உண்டு வாமன பிரம்மச்சாரி திருவிக்கிரமனாக வளர்ந்து லோகம் முழுவதையும் முதல் அடியால் அளந்துவிட்டு தேவலோகத்தை இரண்டாம் அடியால் அளந்த போது பிரம்மா ஓடோடி வந்து அந்த பாதத்தில் வார்த்த தீர்த்தம்தான் ஆகாச கங்கையாயிற்று அந்த கங்கையின் ஒரு தாரையையே பகீரதன் தன்னுடைய பித்ருக்களை கடைத்தேற்றுவதற்காக பூலோக கங்கையாக கொண்டுவர தபஸ் பண்ணினான் ஆகாச தாரையின் வேகத்தை பூமி தாங்க முடியாது என்றே பரம கருணாநிதியான ஈஸ்வரன் அதை தம் ஜடாபாரத்தில் தாங்கி அடக்கி பூமி தாங்கும்படியான வேகத்தில் கட்டு படுத்திவிட்டார் விட்டார் கங்கைக்கு விஷ்ணு சிவன் இருவர் சம்பந்தமும் இருக்கிறது தன் பிள்ளையின் நினைவுக்காக புதிதாக ஒன்றை பண்ணிவிட்டால் மட்டும் போதாது அதனால் சகல ஜனங்களும் சந்தோஷப்பட்டு விட்டாலும் போதாது அவர்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்றுதான் தைலத்தில் லக்ஷ்மியின் சாநித்தியமும் வெந்நீரில் கங்கா சாநித்தியமும் இருக்கும்படி பூமாதேவி செய்தாள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஏன் கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானம் என்று ஏன் தீபாவளி என்று வைத்திருக்கின்றது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வந்தேன் பிள்ளை போன நாளை பண்டிகையாக எல்லோரும் எந்த காலத்திலும் நின்று போகாமல் செய்து வர வேண்டும் என்று பூமாதேவி ஆசைப்பட்டாள் பண்டிகை என்பதால் மங்கள ஸ்நானம் புது வஸ்திர தாரணம் போஜனம் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தாள் இதிலே பிள்ளை நினைவு வரும்படி புதுசாக நூதனமாக ஏதாவது இருக்க வேண்டுமென்று உதயத்துக்கு முந்தியே தைல ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று பரம் வாங்கினாள் பகவானை இதற்கு ஒப்புக்கொண்டும் கூட இப்படி சாஸ்திர விரோதமாக அபியங்கனம் பண்ண யாராவது பயப்பட போகிறார்களே என்று நினைத்து பயம் போகும்படியாக என்ன செய்யலாம் என்று பார்த்தால் அன்றைக்கு அந்த வேளையில் தேய்த்து கொள்கிற எண்ணெயில் லக்ஷ்மியும் குளிக்கிற வெந்நீரில் கங்கையும் வசிக்கும்படி செய்துவிட்டால் யாரும் பயப்பட மாட்டார்கள் லக்ஷ்மியும் கங்கையும் வேண்டாம் என்று எவருமே நினைக்க மாட்டார்கள் இதனால் சகல ஜனங்களுக்கும் பண்டிகை என்ற சந்தோஷத்துடனும் புண்ணியம் என்பதும் கிடைக்கும் என்று நினைத்தாள் இதனால்தான் அந்த கங்கா ஸ்நானம் என்றே பேர் ஏற்பட்டது இப்படி கங்கா ஸ்நானம் பண்ணியவர்களுக்கு நரக பயமும் அபமிருத்தியவும் அகால மரணம் கோர மரணம் ரோகங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று கூடுதலாக நம் எல்லோருக்காகவும் வரம் வாங்கி தந்தாள் அவள் நரகனுக்கு மட்டுமில்லை நம் எல்லோருக்குமே தாயல்லவா மதர் என்றே இங்கிலீஷில் கூட சொல்கிறார்களே பசு பூமி வேதம் மூன்றையுமே சகலருக்குமே தாயாகவே சொல்லி இருக்கிறது இருந்தாலும் நரகனை நேரே தான் பெற்றதால் அவனிடம் அதை பிரியம் வைத்து இந்த நாளுக்கு நரக சதுர்தசி என்றே பேர் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டாள் ஆனாலும் இப்போது பஞ்சாங்கத்தில் தான் அந்த பேர் போட்டிருக்கிறதே தவிர நாம் தீபாவளி என்றே சொல்கிறோம் தீபாவளி என்றால் தீப வரிசை தீபங்களின் ஆவளி வடக்கேதான் இப்படி விளக்கேற்றி வைத்து நிஜ தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் நாம் கார்த்திகை தீபோத்சவம் என்று வைத்துக் கொண்டு விட்டோம் கடைசியில் ஆச்சாரியால் யமனை பற்றி சொல்கிறார் நரகன் என்ற உடனேயே நரகத்தின் ஞாபகமும் யமதர்மராஜா ஞாபகமும் தான் வருகின்றன அதுவும் தவிர தீபாவளி என்று யமனுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது வடதேசத்தில் தீபாவளிக்கு முதல் நாள் யம தீபம் என்றே போடுகிறார்கள் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர்